வணக்கம் விச்சடைவம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வீட்டிலேருந்தே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் வீட்டிலேருந்தே படிச்சுட்ருக்கேன், எனக்கு குழந்தைங்க இருக்குது, நான் ஹஸ்பண்டை பார்க்கணும், இருந்தாலும் எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னெல்லாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம், எப்படிலாம் படித்தா என்னால் பாஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா, என்னால் படிக்கிறேன்னு தோணுது ஆனால் படிக்க முடியலை, பசங்களை பார்க்குறதுனால என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை, ஸோ வீட்டில் நிறைய ஒர்க் இருக்குது, என்னை நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க, என்ன நீ காலேஜ் முடிஞ்ச உடனே படிக்கணும் படிக்கணும்னு சொன்ன, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்ட, இப்போயும் நீ படிச்சிட்ருக்க, நீ எப்படி பசங்களை பார்ப்ப, படிச்சுட்டே நீ எப்படி பசங்களை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. என் கூட படித்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, நான் இன்னும் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளோடு இருப்பீங்க. ஸோ இப்படியெல்லாம் கேள்விகள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஓகே முடிஞ்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கேன், என்னால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், அவங்களுக்கு சமைக்கணும், இந்த வேலை இருக்குது, அந்த வேலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எதிரி என்னென்னா நம்மளுடைய ரீசன். நம்மளே என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்போ நம்ம அந்த வீட்டு பொறுப்பு எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, வீட்டு வேலை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, அப்போ எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை டம்ப் பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்மளால் படிக்க முடியுமா, நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கே, நம்மளால் எப்படி படிக்க முடியும், இந்த வேலைகளுக்கெல்லாம் நம்ம டைமே, இந்த வேலைக்கே நமக்கு டைம் பத்தலை, இதில் எப்படி நமக்கு படிக்க டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துடும். இந்த சந்தேகமே கொஞ்ச நாள் கழித்து ஒரு போர்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிக்ஸ்த்து தமிழ் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நாளில் உங்களை படிக்க சொன்னோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில், ஒரு டேர்ம் படிக்க சொல்கிறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்மளால் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அந்த கஷ்டம் உங்களுக்கு வருது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நமக்கு இந்த வேலைகள் பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது, ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதுவும் ஒரு டேர்ம் ரெண்டு நாளில் எப்படி நம்மளால் படிக்க முடியும், நமக்கு ஒரு டேர்ம் ஒரு வாரம் படிக்கிறதுக்கு தான் டைம் பத்துமே தவிர, நம்ம எப்படி பண்ணுறது, குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய மைண்டில் ஃப்ரீ ஃபிக்ஸிங் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அதை உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்போது நீங்கள் யார் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க இருக்காங்களா, இல்லை உங்கள் குழந்தைங்க இருக்காங்களா, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்களா, யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நமக்கு இருக்க வேலையில் படிக்க முடியாது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த வீட்டில் எந்த இடத்துல அதிகமாக இருக்கீங்க, எந்த இடத்துல அதிகமாக வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்க, இதை ஒட்டி வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வேலை பார்க்குறீங்களோ அந்த அப்போது எந்த இடத்துல அதிகமாக நின்று வேலை பார்க்குறீங்களோ, இல்லை எங்கனக்குள்ளே அதிகமாக உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த சிலபஸை ஒட்டி வச்சுட்டு, அந்த சிலபஸில் என்ன இருக்குது, நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க, பாத்திரத்தை வாஷ் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சிலபஸில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாளாக பரிச்சயமாயிடும். சரிங்க, நான் இப்போ வந்து படிக்கணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும்னு சொல்கிறாங்க, நான் ஒரு டெஸ்ட் பேட்சில் எங்கேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது, நான் இருக்கேன், அதனால் எனக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஆறாப்பில் சிக்ஸ்த்தில் இருக்குது, ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது, பன்னிரெண்டாம் வகுப்பில் எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்குது, லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது சிஸ்டர், இதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை, இத்தனை நாலு புத்தகத்தில் நான் சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு டைமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது எல்லாமே எந்தெந்த புத்தகத்தில் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கிராப் பண்ணி, சிந்து சமவெளி நாகரிகம்னா மொத்தமாக நான் கொடுக்குற பிடிஎஃப் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இதெல்லாம் இல்லாதவங்க, வீட்டிலேருந்து படிக்கிறவங்க என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை. சிந்து சமவெளி நாகரிகம்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது, நம்ம சேனல்லே நான் எல்லாமே கொடுத்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், சமைச்சிட்ருக்கீங்க, சமைச்சிட்ருக்கும் போது சிந்து சமவெளி நாகரிகம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க, எத்தனை வீடியோஸ் இருக்குது,
கேளுங்க. அப்போ கேட்கும்போது சரி, சிந்து சமொழி நாகரிகம், அவங்க எல்லைகள் என்ன சொல்கிறாங்க, வடக்கு எல்லைகள் இதுவா, தெற்கு எல்லைகள் எது, கிழக்கு எது, மேற்கு எது, சரி சொல்கிறாங்க. சிந்து சமொழி நாகரிகம் மக்கள் அறிந்திருந்த உலோகம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அறியாத உலோகம் இரும்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அறிந்த விலங்கு நாயின்னு சொல்கிறாங்க, அறியாத விலங்கு குதிரைன்னு சொல்கிறாங்க. சிந்து சமொழி நாகரிகம் எப்படி அழிஞ்சதுக்கு, அழிவிற்கான காரணம் என்ன, வெள்ளப்பெருக்கினால் அழிஞ்சிருக்கலாமோ, ஒருவேளை அந்நிய படையெடுப்பினால் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம் என்னது, லோத்தல்னு சொல்கிறாங்க. அந்த லோத்தல் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது, காளிபங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காளிபங்கன் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அப்போது நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், அந்த வீடியோலேயும் அந்த நீங்கள் எங்கே அந்த நம்ம யூடியூப்பில் நிறைய இது வருது இல்லையா, ஸோ அதில் தான் கான்சன்ட்ரேட் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம மதியம் என்ன சமைக்கலாம், நைட் என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். முடிஞ்சுதா, முடிஞ்சுது. அடுத்ததாக நீங்கள் சிக்ஸ்த்து படிக்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தமிழ் புத்தகம் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஃபோன் இருக்குது, எப்போயுமே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோன் அப்படிங்கிறத கையில் வச்சுருப்பீங்க சரிங்களா. அப்போ அதில் போயிட்டு சும்மா நமக்கு தேவையில்லாததெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நமக்கு தேவையானது என்னது, இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோனில் ரெக்கார்டட் இருக்கும், ரெக்கார்டடும் ஆன் பண்ணுங்கள். ரெக்கார்டட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ ஏதோ ஒரு பாடல் படிக்கிறீங்க சரிங்களா. அந்த பாடலை வந்து வாய் விட்டு படிக்க, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறோன்னு, இப்படி ரொம்ப பேசுனீங்கன்னா எனர்ஜி போயிடும். ஸோ உங்களுக்கு காதுக்கு கேட்குற மாதிரி வீடியோவில் ஆடியோவில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் படிச்சிடணும். படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களே, படித்து முடிச்சது பிறகு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வேலை ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் படித்ததை நீங்களே கேளுங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சில டைம்ஸ் நீங்கள் ஞாபகம் இல்லாட்டாலும் அந்த ஆடியோவை கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்படியும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ரைட்டு, அடுத்து என்ன சொல்கிறீங்கன்னா, காலையில் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், எல்லாரையும் கிளப்பணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த வேலையிலையே ஓட்டிடுறீங்க. அந்த டைம் அந்த நாளை நம்ம இந்த வேலையிலே ஓட்டிடலான்னு நினைக்கிறீங்க, அல்லது நீங்கள் அந்த வேலையை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க. எவ்வளோக்கு அவ்வளோ அந்த வேலையை சமைக்கணுமா, அந்த வேலையை எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ ஸ்பீடாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு நாள் டைம் ஒதுக்கவே செய்யணும் சரிங்களா. ஒரு நாள் இருக்குன்னா அதில் உங்களுக்குன்னு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ இல்லது ரெண்டு மணி நேரமோ, உங்களுக்கு சமையல் வேலை மேக்ஸிமம் எவ்வளோ போகுது, ரெண்டு மணி நேரம் ஆகுமா நான் கேட்குறேன் ஒரு வேலைக்கு சமைக்கிறதுக்கு. மீதம் என்ன பண்ணுறீங்க, மீதம் என்ன சொல்லுவீங்க, ஆனால் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுவேன், துவைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா பாஸ் பண்ண முடியாது. அப்போது உங்களுக்குன்னு ஒரு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஒதுக்கி அந்த நேரத்தில் நான் சொன்னபடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி படிக்கிறீங்களோ இல்லை எப்படி எந்த டாபிக் வேணுமோ இப்படி யூடியூப்பில் படிக்கலாம். அதே போல் யூடியூப்பில் படிக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, யூடியூப் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேறு ஏதாவது ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு போயிடும் சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு என்ன, எல்லாத்துலேயுமே நம்மளை எப்படி மிஸ் பண்ணலாம், அந்த கான்சன்ட்ரேஷனை உங்களுடைய ஃபோக்கஸை மிஸ் பண்ணலாம் தான் இருக்கும். சரி, இப்படிலாம் நீங்கள் படிச்சிட்டீங்கங்க, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 4 hours எடுத்து படிக்கிறீங்க. 4 hours படிச்சுட்டு அகை நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணலாம், கூட ஒரு மணி நேரம், கூட ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுடைய எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இப்படியே இருக்கணும், இப்படியே நான் காலை ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு நம்மளுடைய குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு வேலை கிடையாது சரிங்களா. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா குழந்தைகளை பார்க்குறது உங்களுக்கு வேலை கிடையாது, அது உங்களுடைய பொறுப்பு சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம வேலை அது ஒரு வேலையாக எடுத்து நினைக்காம, ஸோ அது உங்களுடைய பொறுப்பு சரிங்களா. அடுத்ததாக உங்களுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய எய்ம் என்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் எனக்கு ஒரு வேலை. அப்போது உங்களுடைய எய்ம் எவ்வளோ பெருசு, அப்போ அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய தியாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுவும் பெருசாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த குரூப் 4ல ஏதோ ஒரு வேலையோ உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணணும், எனக்கு குரூப் 4 எக்ஸாமில் வேலை வேணும், ஆனால் நான் வந்து சமைச்சிட்ருப்பேன், இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன், நான் வந்து எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் மாட்டேன், நான் எனக்குன்னு படிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு வேலை வேணும், எப்படி சாத்தியமாகும், சாத்தியமாகாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் யுவர் டைம், உங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டைம் உங்களுக்காக மட்டும்
மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ எப்பயுமே நம்ம சொல்கிறது மாதிரி தான், உங்களுக்குன்னு நீங்கள் உங்களை நேசிக்கணும், நீங்கள் உங்களை உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் போய் படிக்கணும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் படிக்க முடியாது, உங்கள் குழந்தைங்க படிக்க முடியாது, உங்களுடைய அம்மா அப்பா படிக்க முடியாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ரிலேட்டிவ்ஸும் படிக்க முடியாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் மட்டும்தான் படிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் டைம் ஒதுக்கணும். ஸோ இன்னமும் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வேலைக்காகாது. உங்களுடைய வேலை உங்களுடைய கையில், இது குரூப் ஃபோர் வேலையாக இருந்தாலும், உங்கள் வீட்டு வேலையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய வேலை உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த குரூப் ஃபோர் 2024 June 9 நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் நான் போய் பாஸ் ஆக போகிறேன், நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அந்த எக்ஸாமில் நான் 200 கேள்விகளுக்கு 180 மேலே கேள்விகளை அட்டன் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் ட்ரெயினில் நான் வந்து கொடுத்து நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட்லீஸ்ட் அந்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுத்து, ஒரு டீசெண்டான மார்க் எடுத்துகிட்டு நம்ம போஸ்டிங்குள்ளே போக முடியும். அதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணணும், தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அதில் வந்து 100 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்ததாக மேக்ஸ், இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நிறைய விஷயம் எனக்கு மேக்ஸ் வராது. மேக்ஸ் வராதுன்னா இப்போ வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கு தான் நிறைய ஃப்ரீயாக நமக்கு வந்து சொல்லித்தராங்க. யூடியூப்பில் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான தவிர்ப்பு, நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு சொல்லக்கூடிய ரீசன் இருக்கு இல்லையா, அதை இனிமேல் தவிர்த்துருங்க. இன்னமும் படிக்காமல் இருக்காதீங்க. இன்னும் 114 நாள் தாங்க இருக்குது, 100 நாள் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த 100 நாளில் என்ன பண்ண முடியும், உடனே இன்னொரு கேள்வி வரும், இந்த 100 நாளில் படித்து பாஸ் பண்ண முடியுமா? என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் ரொம்ப அவ்வளோ பெரிய சூப்பர் டேலண்ட்லாம் இல்லை, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சூப்பர் டேலண்டாக இருக்கிறவங்களாம் இங்கே வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில், காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதை விட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும், இப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, இப்படிலாம் படிங்க வைங்கன்று, அந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம படிச்சிடலாம். அகைன் அகைன் நான் சொல்கிறேன், ஸோ இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், 2017 இருந்த இப்போ இருந்தேன், இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலையே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி கூடும். உங்களை எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பதில் தரணும்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிங்க. உங்களை எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, நீ ஸ்கூலில் படித்த இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்ம ஸ்கூலில் நல்லா படித்தோம், இப்போ பாருங்களேன் நம்ம வந்து உட்காந்து சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அப்போது அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் படிக்க போகிறீங்க. ஜூன் எக்ஸாம் 9 எக்ஸாம் இருக்குது, அதை போய் எழுத போகிறீங்க, பாஸ் ஆக போகிறீங்க. அப்போது உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைங்க, கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. ஓகேங்களா? நன்றி.